ஹலோ கைஸ், நமக்கு தெரிஞ்ச ஃபேவரட்டான சில ஆக்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டீனேஜில் எப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி அடல்ட்லையும் த்ரோ அவுட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சில பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ், அதாச்சும் அவங்க வயசானதுக்கப்புறம் கூட முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஸ்கின்னை நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்கின் மட்டும் எப்படி சின்ன வயசில் இருந்த மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவங்களுக்கு மட்டும் எப்படி முகத்தோற்றம் வந்து எந்த ஒரு ஆக்னியோ ஸ்காரோ இல்லாமல் எப்படி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம நார்மலாக நம்ம என்ன திங்க் பண்ணி பார்க்கும்போது சில விஷயம் தோணும். அதாச்சும் அவங்க வந்து ஏதாச்சும் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு வந்து சாப்பிட்ருப்பாங்க, அவங்க வந்து நியூட்ரிஷியஸான ஃபுட்டு சாப்பிட்டு அவங்க ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து எக்ஸசைஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். அப்படி இல்லாட்டி இதுக்கேற்ற மாதிரி மேக்கப்ஸ் அண்ட் ஏதாச்சும் மெடிக்கேஷன்ஸ் மருந்துகள் கூட இதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சாப்பிட்ருப்பாங்களோ அப்படின்னு கூட நம்ம தோணும். ஸோ மேக்கப்ஸ் அதாச்சும் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம சில பேரை பார்த்து ஒருவேளை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கூட ஒரு ஐடியா வந்து நமக்கு தோணும், அவங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோ பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு உண்மையிலே ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தா, வெல் மைக்ரோ ப்ளீடிங் அதாச்சு கொலேஜன் இண்டக்ஷன் தெரிப்பு அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் எதற்காக பண்ணுறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டால் என்ன பெனிஃபிட் இருக்குது, அது இதையே சப்போஸ் நம்மளால் கூட பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் அண்ட் இது யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாங்க டைரெக்டாக வீடியோவுக்கு போகலாம். நான் ரீசெண்டாக ஒரு ஸ்னிப்பட் பார்த்தேன், ஒரு இன்டர்வியூலேருந்து ஒரு ஸ்னிப்பட் பார்த்தேன். இன்டர்வியூ யார் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, எல்என் டிஜெனஸ் அப்படிங்கிறவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அவங்க இன்டர்வியூ எடுத்தாங்க. அண்ட் இன்டர்வியூ கொடுத்தவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா புல்லர். ஸோ அவங்க என்ன ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக அந்த இன்டர்வியூவில் வந்து ஸ்கின் பற்றி பேசியிருந்தாங்க அந்த ஸ்னிப்பட்டில். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீடில் மாதிரி இருக்கும், அந்த நீடில் வந்து சின்ன சின்னதாக என்னோடய ஸ்கின்ல வந்து போர்ஸ் அதாச்சும் ஓப்பன் போர்ஸ் மாதிரி ஹோல்ட் மாதிரி பண்ணுவாங்க, பண்ணிட்டு அது என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ன்ட் மாதிரி இருக்கும், ஒரு எரிஞ்ச மூஞ்சி மாதிரி இருக்கும். அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்ன்ட் ஃபேஸ் இல்லாமல் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்பவே டோன்டாக இருக்கும், நம்ம பழைய ஸ்கின் மாதிரி ஆயிரும், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் சொல்லிட்டு அவங்க லிட்டரலாக இதே வேறு சொன்னாங்க, அதாச்சும் ஃபார் அவே, ஃபார் அவேனா ரொம்ப தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்களோட ஒரு பார்ட்டிகல் ஸ்கின்லேருந்து ஏதோ ஒரு பார்ட்டிகளை வந்து இவங்களோட உடம்புல வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத வந்து இந்த சாண்ட்ரா புலக் அவங்க வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு இன்டர்வியூவில் கொடுத்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இப்படிலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு நான் பார்க்கும்போது மைக்ரோ ப்ளீடிங் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி நான் படிச்சிட்டேன். ஸோ இந்த மைக்ரோ ப்ளீடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பேசிக்காக நம்ம பார்த்தோம்னா, இது வந்து அவங்க சொன்ன மாதிரியே ஒரு சின்ன பெண்ணோ இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு ராட் சேஸில் இருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் டிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நீடில்ஸ், ரொம்பவே மைக்ரோ நீடில்ஸ் வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக சர்க்குலராக அவங்க பிளேஸ் பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன சின்னதாக. அண்ட் இதை வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து நம்ம மெதுவாக ரோல் பண்ணோம் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து பஞ்சர் பண்ணும், சின்ன சின்ன ஹோல்ஸாக அந்த நீடிலிருந்து சின்ன சின்ன ஹோல்ஸை வந்து நம்ம ஸ்கின்ல வந்து பஞ்சர் பண்ணும். பஞ்சர் பண்ணதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ரத்தம் வரும். அண்ட் இந்த இந்த ட்ரீட்மெண்ட்டோட பேசிக் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற கொலேஜன், நம்ம கொலேஜன் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஸ்கின்னோட அனாட்டமியை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அனாட்டமி உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன், நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேர் இருக்கும், ஹேரு கீழே வந்து நமக்கு வந்து எபிடர்மிஸ் இருக்கும், நம்ம ஸ்கின்னோட அவுட்டர் லேயர் அது பார்த்தீங்கன்னா எபிடர்மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும். எபிடர்மிஸ்க்குள்ளே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மிஸ் இருக்கும். இந்த டெர்மிஸ் இருக்கிற லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொலேஜன் ஃபைபர், கொலேஜன் வந்து இருக்கும். அண்ட் கொலேஜன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போடெர்மிஸ் அண்ட் தென் மசில் ஃபேட் இப்படி போகும் நமக்கு. ஸோ கொலேஜன் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மிஸ் லேயரில் இருக்குது. இந்த டெர்மிஸ் லேயர் இந்த கொலேஜன் வந்து ஃபங்க்ஷன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது, நம்ம ஸ்கின்னை வந்து எலாஸ்டிக்காக வச்சுக்கிறது, இதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு வந்து வயசு ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலேஜன் வந்து அப்படியே தான் இருக்கும், இது வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இருக்காது. அண்ட் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்கின் ஒன்ஸ் லூஸ் ஆயிருச்சு, இதோட தன்மை இழந்துருச்சு அப்படின்ற போது நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பிரிங்கிள்ஸ் விழுக ஆரம்பிக்கும், நம்மளோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் டோன் வந்து மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும், நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்கும், எலாஸ்டிக்காக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகணும், ஃப்ரெஷ்ஷாக ஆகினா மட்டும்தான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே எலாஸ்டிக்காக இருக்கும், நம்ம ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷாக டோன்டாக இருக்கும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமாக நம்ம ஸ்கின்னை அதை பஞ்சர் பண்ணதுக்கப்புறம் ரத்தத்தோடு சேர்ந்து கொலேஜன் ஃபைபர்ஸும் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறம் டிஸ்ப்ரொபேஷன் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொலேஜன் வந்து திருப்பியும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக உருவாகும். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட புது ஸ்கின் கிடைக்கிற மாதிரி தான் இந்த மைக்ரோ ப்ளீடிங் டெக்னிக்.
இந்த மைக்ரோபிளீடிங் மேஜரா எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆக்னே இல்லாட்டி ஆக்னே ஸ்கார்ஸ் ட்ரீட் பண்றதுக்கு, நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ட்ரீட் பண்றதுக்கு, நம்ம ஸ்கின்ல இருக்கிற ரிங்கிள்ஸ் ட்ரீட் பண்றதுக்கு, அண்ட் நம்ம ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரீட் பண்றதுக்கு, நம்ம ஸ்கின்ல வந்து எலாஸ்டிசிட்டியை வந்து திருப்பி கொண்டு வர்றதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த மைக்ரோபிளீடிங்கிறது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டா இருக்குது. அண்ட் சில கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு தவிர்த்துட்டு அவங்க வந்து தை அப்டோமன் ரீஜன்ல கூட அதுக்கேத்த ஃபங்க்ஷனை வந்து இது பண்ற மாதிரி யூஸ் பண்றாங்க. அண்ட் அலோபேஷியா, நம்ம முடி கொட்டுறது விஷயத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ பிளீடிங் டெக்னிக்கை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகுது, பிளட் வந்து திருப்பி சர்க்குலேட் ஆகி ரீக்ரோத் ஆகுது அப்படிங்கிற கூட இந்த மைக்ரோ பிளீடிங் டெக்னிக்கோட ஒரு அடிஷனல் பாயிண்ட். அண்ட் இந்த மைக்ரோ பிளீடிங் டெக்னிக்கோட ப்ரொசீஜர் என்ன, எப்படி போய் நம்ம பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம டாக்டர் வந்து நமக்கு இந்த ஆப்ரேஷன் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 45 minutes முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அனஸ்தீஷியா கொடுத்துருவாங்க. பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நம்ம ஃபேஸை வந்து கழுவிடுவாங்க. கழுவிட்டு ஸ்டெரைலாக நம்ம ஃபேஸை கிளீனாக ஸ்டெரைலாக வச்சுப்பாங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அனஸ்தீஷியா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அனஸ்தீஷியா வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த டெக்னிக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கின் இரிட்டேஷனோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெயினோ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக அனஸ்தீஷியா வந்து கொடுக்குறாங்க. ஒன்ஸ் அனஸ்தீஷியா கொடுத்ததுக்கப்புறம் எந்த ரீஜனில் வந்து அவங்க வந்து இந்த ப்ரொசீஜரை அட்டம் பண்ண போகிறாங்களோ அங்கே வந்து இந்த சின்னதாக ரோல் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பென் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளே மேனுவலாக ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. எந்த பொசிஷனில் எந்த ரீஜனில் வந்து நம்ம இதை அட்டம் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம மேனுவலாக ரோல் பண்ணோம்னா ஸோ அந்த நமக்கு வந்து அந்த போர்ஸ் வந்து அட்டைன் ஆகும் அந்த ரீஜனில். ஸோ இன்னொரு இது அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பென் டைப் ஆஃப் இருக்கும். ஸோ அந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்கின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பென்னுக்குள்ள நீடல்ஸ் இருக்கும். ஸோ அந்த நீடலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மோஷனில் நமக்கு ஒரு போர்ஸாக அப்படி 1, 2, 3 அப்படின்னு போர்ஸ் வந்து அது ஹோல் மேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெண்டு டைப் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் யூசேஜ். அண்ட் ஒன்ஸ் நமக்கு அனஸ்தீஷியா கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளீட் ஆன மாதிரி ரொம்பவே ரெட்டாக வந்து நம்ம காட்டும். அண்ட் ரெட்டாக காட்டினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவங்க சாண்ட்ரா சொன்ன மாதிரியே தான் நம்ம ஃபேஸ் வந்து ஒரு பேர்ன்ட் ஸ்கின் மாதிரி இருக்கும். பட் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 days அப்புறம் வந்து இது ஃபுல்லாக போயிட்டு நமக்கு ஃப்ரெஷ் ஸ்கின்னாக நமக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அதுதான் உண்மையும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஃபைனல் ஸ்டெப்பை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனில் ஃபுல்லாக அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண ரீஜன் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஒரு சூதிங் ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை ஒரு சீரமோ வந்து அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த இடத்த வந்து காம் ஆகுறதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து என்ன ஆகும்னா ஸ்கின் இரிட்டேஷனும் ரெட்னஸும் வரும். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இரிட்டேஷன் வந்துச்சுன்னா அவங்க வந்து நம்ம ஐஸாக கூட எடுத்துக்கலாம். அதாச்சும் அந்த ஐஸை வந்து நம்ம இந்த ரீஜன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே வந்து டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறவங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறீங்களோ அதை பொறுத்து தான் முழுமையாக இருக்குது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 45 to 1 hour வரைக்கும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து எதை இந்த டைம் வந்து எதை வந்து டிபெண்ட் ஆகி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரீஜன் நீங்கள் வந்து எந்த எவ்வளோ ஸ்பேஸில் நீங்கள் வந்து இந்த அட்டைன் பண்ண போகிறீங்களோ இந்த ட்ரீட்மெண்ட்டை. ஸோ அதை பொறுத்து தான் வந்து உங்களோட டைம் வந்து இருக்குது. அண்ட் யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ட்ரீட்மெண்ட் வந்து $200 to $400 வரைக்கும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட்டை விட இது வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பென்சிவாக இருக்குது, கொஞ்சம் சீப்பாக இருக்குது. அதனால இதை வந்து எல்லோரும் மோஸ்ட்டாக ப்ரிவென்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் லேசரை விட இதில் கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றதுனால பீப்புள் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறதுக்காக ஒரு நமக்கு டேட்டா கூட நம்ம காட்டுது. இப்போ யாரெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஏதாச்சும் ஸ்கின் அலர்ஜியோ இல்லை ஸ்கின் இரிட்டேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க வந்து இதை ஆஃப் பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆக்னி இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு வந்து ஆக்னி ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதை ஆஃப் பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது பிளட் டிஸார்டரோ உங்களுக்கு கேன்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது, இது வந்து உகந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு சொரியாசிஸ் ஆர் எக்ஸிமா இருந்தாலோ உங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா போர்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பனாக அதிகமாக என்லார்ஜாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் அப்ளை பண்ண போகிற அதாச்சும் ட்ரீட் பண்ண போகிற ரீஜனில் வந்து மச்சமோ இல்லை ஃப்ரிக்கிள்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம மைக்ரோ ப்ளீடிங்னா என்ன, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதோட ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் என்ன, சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் யாரெல்லாம் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு என்னென்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள்
கியூரியஸாக இருக்கிறீங்களோ, உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு இந்த மைக்ரோபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்கு மட்டும்தான் நான் போடுறேனே தவிர, வேறு இதை வச்சு நீங்கள் ட்ரீட் பண்ணுறதோ, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதோ, டயக்னோசிஸ் பண்ணுறதோ கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான சரியான வீடியோ இது கிடையாது. அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அவேர்னஸ் பர்பஸ். ஒரு மைக்ரோபீடிங் போனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்காக, தெரிகிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மேலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்து, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற இஷ்யூக்கு வந்து மைக்ரோபீடிங் வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் போய் கரெக்டாக உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் நீங்கள் கரெக்டாக கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு காணொலியோட சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.